தடைகள் எதையும் மகனே வென்று வாரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா தீரா வீரா கண்கள் ஆழ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்கு டிவி லாக்ஸ். நம்ம சிஞ்சுக்கு டிவி சேனலில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அத்தை வீட்டில் இருக்கோம். இங்கே வந்து வாட்டர் ஆப்பிள் செடியை வந்து பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து இங்கே வந்து பிஞ்சிருக்கு. அங்கே கொஞ்சம் மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காய்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கொத்துலேயே நிறைய பழம் இருக்குது. அதை ஃபுல்லாக கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் கவர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பழங்களை வந்து அணில் இதெல்லாம் சாப்பிட்டு கீழே போட்டு போயிடுது. அதனால் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பழத்தை கொஞ்சம் கடிச்சு வச்சுருக்கு. கடிச்சு வேஸ்ட் பண்ணி நிறைய கீழே போட்டு வச்சுருக்கு. அதனால் கொஞ்சம் பெரிய கொட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து கவர் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடியை விட இப்போ வந்து பழங்கள் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, க்ரீனிஷாக இருந்துச்சு. இப்போ நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து முன்னாடி விட இப்போ பெட்டராகவே இருக்குது இந்த மரத்தில். ஸோ நாங்கள் வந்து வீடியோ எடுத்தனால எங்களுக்கு இந்த கொத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிட்டோம். தீசாவுக்கு வந்துட்டு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நாங்கள் செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி இலை ஆயிலுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிச்சு. தீசா வந்துட்டு இந்த ஃப்ரூட் நல்லா சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் கட்டி வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு கடியாக கடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க. பட்டாணி ஞாயிற்றுக்கிழமை